ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 34 இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டிங் போட்டு பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கு, இதுல வந்து 34 இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கட்டிங் பார்க்க போறோம். ஏன்னா சில பேர் வந்து கிளாத்து பத்த மாட்டேங்குது அப்படிங்கும்போது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் உள்ள அளவு வந்து 36 இன்ச் இருக்கும். இந்த கரைக்கும் இந்த கரைக்கும் பார்க்கும்போது 36 இன்ச் இருக்கும். அந்த 36 இன்ச் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவங்க எடுக்கிற 85 பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு இல்லை அதோட கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த 70-75 கூட எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அந்த அதிக 36 இன்ச் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அகலம் ஜாஸ்தி இருக்கனால கரெக்டாக இருக்கும். சில இது வந்து 32 இன்ச் தான் இருக்கும், அந்த அகலமே கம்மி தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க 1 மீட்டர் எடுத்தால் கூட பத்தாது, ஏன்னா அந்த அகலம் குறைஞ்சிருது இல்லையா. அவங்க கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருப்பாங்க, 1 மீட்டர் நான் எடுத்திருக்கேனே ஏன் பத்தலை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த இன்ச்சு கணக்கை நீங்கள் கடையில் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு சப்போஸ் இன்ச்சு கணக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த 36 இன்ச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையிலலாம் அதிகமாக ஜாயிண்ட் வராது. இப்போ வந்து கட்டிங் போடலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்போ வந்து 2 இன்ச்சு தாராளமாக ஒட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் 2 இன்ச்சு தாராளமாக விட்டிங்கன்னா உள்ளே மடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ரெண்டு இன்ச்சு விட்டோமா? இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. அப்போ இந்த 14 இன்ச்சிலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஒரு மார்க் பண்ணியிருக்கோமா? இப்போ இது வந்து 14 இன்ச்சு வந்து கரெக்டாக ரெடி அளவு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சு தைப்போம் இல்லையா, அது வந்து 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கீழே வந்து 2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிற விட்டுருக்கோம், அதே மாதிரி மேலே இந்த 1/2 இன்ச்சு. இப்போ நமக்கு ரெடி அளவு கரெக்டாக 14 இருக்குது. அது போக அந்த ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு, கீழே வந்து பட்டி மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு. ஓகேவா? இப்போ வந்து இவங்களுக்கு கழுத்து கரெக்டாக நான் 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 3.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 36 இன்ச்சு பாடி சுற்றில் இருந்துச்சுன்னா 3.5 இன்ச்சு வைப்பேன். இது 34 இன்ச்சு, அதனால 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். உயரம் வந்து 8 இன்ச்சு இவங்களுக்கு. இது வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற யூனுக்கு. சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, கழுத்து உங்களுக்கு சொல்கிற அளவு வந்து உங்களுக்கு அதிகமாகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி அதிகமாச்சுன்னா நீங்கள் இந்த ஷோல்டர் அளவை கூட்டிகிட்டு இதுலேருந்து ஒரு கேவ் அதாவது ஒரு வளைவு இந்த ஷோல்டரோட அகலத்தை கூட்டி எடுத்து இந்த கழுத்தோட அகலத்தை குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்திங்கன்னா, அதாவது பாட்னேக் மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அழகாக அப்படியே விரிஞ்சிடும், ரவுண்ட் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும். அது ஒரு சின்ன ஈஸியான மெத்தடு தான் அது. உங்களுக்கு அதாவது நீங்கள் தைக்கிற மெத்தடு பிரகாரம் பார்த்தா உங்களுக்கு அந்த கட்டிங் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இருக்குல்ல, இதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து இதை நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 1/2 இன்ச் எடுத்து இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா கழுத்து ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு வரும். ஆனால் ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அகலமாக இருந்தால் தான் கழுத்தும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இது வந்து ஒரு மாடல் தான் அந்த கழுத்து, அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எப்பயும் போல் இது மாதிரியே போடுங்க.
ஒரு நாலு ப்ளவுஸ் தைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். நெக்கு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கு, பேக் வந்து நமக்கு 18 இன்ச்சு வேணும். அப்போனா இதில் 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணணும். ரைட்டா, 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து 2 இன்ச்சு நம்ம உள்ள கிளாத் விடுவோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு உள்ள கிளாத் விடுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேணும்னா எல்லாருமே அந்த 2-2.5, அதிகபட்சம் 2.5 மேலே யாருமே தாண்ட மாட்டாங்க, ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். அந்த ஷோல்டர் இவ்வளோ தான் வேணும்னு சொல்லும்போது நீங்கள் கழுத்து வந்து கூட்டி தான் ஆகணும், அப்போ தான் நல்லா கரெக்டாக அந்த கிராஸ் வந்து நல்லா அம்சமாக உட்காரும். அப்புறம் வந்து இந்த ஆம்கோல் அளவு பார்க்குறோம் இல்லையா, 13 வச்சு அந்த 13.5 8 இன்ச் வைக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இதுதான் அவங்களோட ஆம்கோல் அளவு. நீங்கள் இந்த ஆம்கோல் அளவு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க, இப்படி வந்துட்டு இப்படி வருதுன்ட்டு, அந்த மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. இந்த 8 இன்ச்சு வைக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் முன்னப்பின் எவ்வளோ எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். சப்போஸ் ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சிங்கனாலும் அது கரெக்டாக தான் வரும், ஏன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இதுதான் லிமிட்டான கரெக்டான அளவு. ஆனால் கழுத்தோட அகலத்தை கூட்டிக்கோங்க, அது உங்களுக்கு முதுகு அகலமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை யூ ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அப்படியும் கொஞ்சம் அகலமாக தான் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, அது ஒரு ஃபால்ட்டு தான் சொல்கிறீங்க. அப்படி அது ஒன்று தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பயும் எடுக்கிறத விட, நான் சொல்கிறத விட ஒரு 1/4 இன்ச் வேணால் நீங்கள் உள்ளடக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு அடையாளத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். இதில் 18 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 9 இன்ச்சு வச்சு 18 வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 18 இந்த அர்க்காட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, அதாவது நானாக கனெக்ட் பண்ணி அப்படியே தச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. இது நீங்கள் இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீழே அந்த உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரத்தை கணக்கு பண்ணி ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கோட அளவு கணக்கு பண்ணி ஆம்கோல் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போம்போது அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டு வச்சு நீங்கள் அந்த அர்க்காத்தில் வச்சு கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சில் வச்சு நீங்கள் தையல் போட்டு பரட்டினீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இந்த எம்மிங் சொல்லும்போது அதுலேருந்து 1/4 இன்ச் நீங்கள் எவ்வளோ தையல் விடுறீங்களோ அதுலேருந்து தள்ளி தான் போடணும். அது நீங்கள் ஒருவேளை இதில் வெட்டி எடுக்கிறனால உங்களுக்கு அகன்றதா என்னன்னு தெரில, அதனால தான் இந்த இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த இருக்குல்லையா, இந்த மாதிரி 1/4 இன்ச் விட்டுருங்க. விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடிம்போது இதில் 3 இன்ச்சு தான் நான் வெளியில் எடுக்கிறேன். இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இதை நான் வெளியில் எடுக்கிறது வந்து 3 இன்ச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் மொத்தம் 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன், 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆனால் இதை கட் பண்ணி எடுக்கிறது 3, ஆனால் ரெடி அளவு தான் 3.5 இன்ச்சு. இந்த நம்ம தச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு தப்போ இல்லையா, தச்சதுக்கப்புறம் இந்த 3.5 வரணும். நீங்கள் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் வெட்டிட்டிங்கன்னா 3.5 இன்ச்சு போயிடும், அப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களான்னு தெரியல, அதுக்காண்டி தான் இப்போ இது இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சா, பேக் எடுத்ததுக்கப்புறமாட்டி அப்படியே இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துருவோம். ஸ்லீவ் வந்து எவ்வளோ நமக்கு வேணுங்கிறத விட இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு
ரெண்டு இன்ச் உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மடித்து அந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இதோட கம்மியாக விடுவாங்க, அது உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு பார்த்துக்கோங்க. இது மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியில் வந்து கரெக்டாக 6 இன்ச் நமக்கு ஸ்லீவ் வேணும். சாரி, 5.5 இன்ச் போதும். அஞ்சரை இன்ச் ரெடி அளவு. இப்போ நம்ம ஷோல்டர் பிடிச்சு தைப்போம் இல்லையா, அந்த ஸ்லீவு தைக்கிறோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும்ல, அதை சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ரெடியில் வந்து 5.5, அப்போ 1/2 இன்ச் இங்கிட்ட எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம், இங்கிட்ட ஒரு 2 இன்ச் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். ரெடியில் கரெக்டாக சென்டரில் 5.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆம்கோல்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். நான் இந்த எப்போவுமே இந்த மாதிரி நார்மலாக ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவேன், கடைசியில் தான் தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணியும் காமிச்சிட்றேன். இப்போ இவங்களுக்கு வந்து கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு, ரைட்டாக அந்த 12 இன்ச்சு சொல்லும்போது 12 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பன்னெண்டில் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோங்க. இந்த 12 மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த 1 இன்ச்சு இந்த 12 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரேடியோவில் கரெக்டாக வரும். இப்போ வந்து 5.5 இன்ச்னா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணது போக கரெக்டாக 2 இன்ச்சு வரும். இந்த ஆம்புல் அளவு எடுக்கிறதுக்கு இந்த 2 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 2.5 இருந்து அவ்வளோதான். இந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த உங்களுக்கு ஷேப் தெரியணுன்னா இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளடக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. அது போக இந்த எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்து 3 இன்ச்சு விட்டுருக்கேன். 3 இன்ச்சு 2.5 வரைக்கும் விட்டுருக்கேன். இதில் வந்து இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தைக்கும் போது இந்த கனெக்ட் பண்ணி மார்க்லாம் பண்ணாமல் இதை மடித்து நீங்கள் தைச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த 12 இன்ச்சு ரெடியில் சொன்னல சுற்றளவு, அந்த சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம இந்த ஆம்கோலில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இதாக இருக்கு இல்லையா, நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, அதாவது இந்த ஆம்கோலும் அதுவும் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் விட்டுறீங்க எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்டீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ரெடியளவு வச்சுருக்கேன், அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டேன். இதுலேருந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இங்கே வந்து உட்காரும். இவ்வளோ தான் மெத்தடு, இது தான் கரெக்டாகவே அதை இருக்கும். இதில் வந்து கையும் அதிகமாக வராது, பாடி பீஸும் அதிகமாக வராது. நல்லா பாருங்கள், எதையுமே நம்ம இழுக்க வேண்டியதே இல்லை, கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். அப்போ அந்த ஆம்கோலில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவும் பேக்கும் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இந்த சைடு பேக் எடுத்திருக்கோம், இந்த சைடு ஸ்லீவ் எடுத்திருக்கோம், சென்டரில் வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். அந்த பேக் எடுத்த சைடே நமக்கு வந்து இந்த கிராஸ் பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பீஸ் வந்துடும். இந்த கிராஸ் பட்டி வந்து நீங்கள் தைச்சதுக்கப்புறமாட்டி சைஸ் பண்ணி வெட்டுங்க, கரெக்டாக 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சு அந்த பட்டி இது வச்சுக்கிட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு அதுவும் டிராயிங் போட்டு காமிச்சிடுறேன்.
இவ்வளோ தூரம் உள்ளே போகிற மாதிரி மடித்து தைச்சிருங்க. அப்போ தான் பட்டி ஒரு 1 இன்ச் வரைக்கும் கனமாக இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். 1 இன்ச் வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி தைச்சிக்கோங்க. ஏன்னா சில பேர் லைட்டாக பொடியை உருட்டி அடிப்பீங்க, அப்படிலாம் அடிக்காதீங்க. 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உயரம் வந்து சென்டரில் கனெக்ட் பண்ணி ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு இந்த பட்டி பக்கம் வரும்போது, ஃப்ரண்ட்டில் பட்டி பக்கம் வரும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இதை உங்களுக்கு நான் எந்த இதிலும் வெட்டி காட்டல, இதில் நான் வெட்டியும் காமிச்சிடுறேன். இதில் வந்து கீழே கூட அர்க்காத் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம மடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த 3 இன்ச்சு வந்து கரெக்டாக ரெடியில் வச்சுக்கோங்க. பதிமூன்று இன்ச்சு உயரம் வந்துச்சுன்னா 2.25 வரும். இது 14 இன்ச்சு உயரங்கனால ரெடியில் 3 இன்ச்சு. இப்போ பேக் வச்சு இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த முனை இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் எடுத்த பக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த முக்கோணம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல் கிராஸ். இந்த கிராஸ் இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்னு சொல்கிறதுக்கு அழகாக இருக்கும். துணி பத்தலன்னு சொல்லிட்டு முன்ன பின்ன போட்டோம்னா அது கிராஸ் கட்டிங் மாதிரி இருக்காது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன தைக்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் தான் அதில் கிடைக்கும். கரெக்டாக அம்புலம் எடுத்துக்கோங்க. பேக்கோட ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், எடுத்துருக்கோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு எத்தனை இன்ச்சு வந்து இறக்க வேணும்னு பார்த்துக்கோங்க. 6 இன்ச்சு நமக்கு இறக்க வேணும். இப்போது அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு பிடிச்சது போக 6.5 இன்ச்சு கணக்கு பண்ணி இறக்கிக்கலாம். பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் எடுத்திருக்கேன் இல்லையா, அதே மாதிரி பேக்கோட ஃப்ரண்ட்டு இந்த சைடு 1/2 இன்ச் உள்ளடைக்க எடுத்துக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இப்படி மடிச்சு கூட விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் உள்ளடக்கி நான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சு நம்ம கிராஸோட உயரம் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இதை சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு சும்மா ரஃபாக புரியறதுக்காக. ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பாயிண்ட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதில் 1.5 இன்ச்சு சில 1 இன்ச்சுக்கு எடுத்தால் கூட போதும். அந்த 2 இன்ச்சுன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த சைடில் வந்து கொஞ்சம் இறக்கி, அதாவது 2 இன்ச்சுங்கிறது 1.25 அப்படி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டு கம்மியாக கிடைக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். இந்த காலத்தில் இந்த மாதிரி எடுங்க. இப்படி ஒரு மாதிரி இப்படி இந்த வளைவில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கீழே வந்து அந்த டேனிங் வந்துச்சுன்னா தான் கழுத்து அழகாக இருக்கும்.
இப்போ வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டிங் அரேஞ்ச் குறைய எடுத்திருக்கேன்னா, அப்புறம் வந்து இதில் நம்ம பட்டி தப்போம், அந்த பட்டியெல்லாம் தைச்சதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக 2-3 இன்ச் வரைக்கும் இங்கே கேப் வரும். அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு போட்டதுக்கப்புறாண்டி ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கு இல்லையா, அது எப்படி கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இங்கே இந்த 1/2 இன்ச் நம்ம குறைக்கும்போது இந்த தச்சு பட்டியெல்லாம் தைக்கும்போது கரெக்டாக 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு மேலே வந்துடும். அப்போ அந்த கேப் வந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த நீங்கள் ஷோல்டர்லேருந்து வைக்கும்போது இதில் இந்த டாட் பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறமாட்டி இது கரெக்டாக இதில் உள்ள அடைக்கி வந்துடும். இந்த ஆம்போல் டாட் பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக அந்த பேக்கோடு வந்து உள்ளடக்கி வந்துடும். அப்போம்போது இதை நீங்கள் ரெண்டாக ஒன்றா வச்சு இந்த அர்க்காத் கனெக்ட் பண்ணி நீங்கள் சைடு தையல் போட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் இது டாட் கம்மியாக பிடிச்சிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா எதுக்கு வெளியில் வருதுன்னு தெரியலேன்னு சொல்லி இதை ரெண்டையும் ஒன்றா வச்சிங்கன்னா உள்ளே ஃப்ரண்ட்டில் லூஸ் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை தட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருப்பீங்க, அதுக்கு தான் அந்த அந்த டாட்டுக்கு தான் இதை எக்ஸ்ட்ரா விட்டுறது. அந்த கிராஸ் வந்து உள்ள அடைக்கி போகும்போது உங்களுக்கு கிராஸ் நல்லா லூஸ் கொடுக்கும், அழுத்தம் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு, பட்டி பீஸும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து நெக்கு எம்மிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நான் விட்டுறேன். போதும், இது தாராளமாக இருக்கு. இது வந்து நம்ம அந்த பட்டிக்கு ஃப்ரண்ட் பட்டி இருக்கு, ஊக்கு பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ரெண்டு பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ 34 இன்ச்சு சைஸுக்கு நான் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நான் எழுதியிருக்கேன். ஷோல்டரோட மொத்த அளவு வந்து 12 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து அது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. 2.5லேருந்து 2, 2.5, 2.5 இல்லை 3 இன்ச்சு, அது நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அது கணக்கு பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்த அளவு வந்து இந்த 12 இன்ச்சு வச்சுருக்கேன், அதாவது ஷோல்டர் 2.5 இன்ச்சு வச்சோம்னா அந்த 12 இன்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே 2.5க்கு மேலே நீங்கள் கூட வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 12ங்கிறது 13 அந்த மாதிரி கூட வரும். அது வந்து செஸ்ட்டு, ரெண்டாவது செஸ்ட்டோட சுற்றளவு, அது சுற்றளவு வந்து 34 இன்ச்சு. இடுப்போட சுற்றளவு வந்து 28 இன்ச்சு. அப்புறம் ப்ளவுஸோட உயரம் வந்து கரெக்டாக நான் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு. அப்புறம் கை சுற்றளவு இருக்கு இல்லையா, அது வந்து 12 இன்ச்சு. இந்த கை சுற்றளவு அது 12 இன்ச்சு. பின் கழுத்து வந்து 8 இன்ச்சு, முன் கழுத்து வந்து 6 இன்ச்சு. அவ்வளோதான் மெஷர்மெண்ட், இவ்வளோ தான். இது கூட தேவையில்லை, இதில் நான் 5 5 அளவு தான் நான் எடுப்பேன். இந்த பின்கழுத்து முன்கழுத்து வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வைக்கிறது, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த 5 அளவும் இது கரெக்டாக பர்ஃபெக்டான அளவு. இந்த அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் வெட்டி நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி தச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதாவது பாடி சுற்றளவு பாருங்கள், உங்களுக்கு அந்த 34 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள். அந்த 34ங்கிறது கரெக்டாக 34 சைஸ் உள்ளவங்களுக்கு தான் செட் ஆகும்னு இல்லை, 35 இன்ச்சு இருந்தாலும் அவங்களுக்கும் இது செட் ஆகும், 33 இன்ச்சு இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தையில் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு முன்ன பின் நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக 34 இன்ச்சு பாடி சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இது இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி தச்சு பார்த்துட்டு முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.